குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரி அசோக் அசோக் செல்வன் சபா நாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அனிதாவும் நானும் காலேஜில் வை ஸ்டடி டுகெதர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் அவளும் வந்து எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான் இப்போ பிறந்ததுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும் கல்யாணத்துக்கு முதல் விசேஷம் நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்பவே இமோஷனலாக இருந்தோம் அன்னைக்கு

அந்த பிள்ளைய நாங்கள் தலையிலேருந்து காலு வரைக்கும் ஓடாம ஃபுல்லா நெத்தி சுட்டி மாட்டல் மாட்டல் வந்து இந்த ஒரு மாட்டல் இங்க சைடில் மாட்டல்ல நெத்தி சுட்டி இந்த சைடில் ஆரம் நெக்லஸ் மாலை எல்லாம் ஒடியானம் இவ்வளோ பேங்கிள்ஸு மோதிரம் காலில் கொலுசு அந்த பாப்பா வந்து எல்லா கல்யாணம் முடிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப செல்லம் அவர் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயுமே அவர் வந்து ஒரு ஓரமாக தான் கண் கலங்கிட்டே தான் இருந்தாங்க கலாட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க டாக்டர் வினோதி நம்ம கூட இருக்காங்க அவங்களோட தான் பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ தியா அவர்களோட வந்து கல்யாணம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் வந்து வந்துட்டே இருக்குது நீங்கள் அவங்களோட நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களோடய தியாவுடைய பாண்ட் பற்றி சொல்லுங்கள் மேம் தியா வந்து எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான் ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும் அனிதாவும் நானும் காலேஜில் வி ஆடி டுகெதர் ஸோ காலேஜ்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வி ஆர் லைக் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் அவளும் வந்து எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தியாமா வந்து எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு தான் என் பொண்ணும் அவங்களும் வேறு வேறு கிடையாது ஸோ குழந்தைலேருந்தே எங்களுக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அதான் இது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தெரியும் அண்ட் அவங்கள மாதிரி ஒரு ஸ்வீட் சைல்டு நீங்கள் பார்க்கவே முடியாது வெரி ஸ்வீட் வெரி அஃபெக்ஷனேட் ரொம்ப டவுன் டு அர்த் கிட் அண்ட் வெரி என்ன சொல்றது ரொம்ப பார்த்து பார்த்து சின்ன விஷயம்னா கூட பார்த்து பார்த்து அவங்க வந்து செய்வாங்க எதுவுமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க ரொம்ப நல்ல பாப்பா அப்படி உங்களோட இன்னொரு பொண்ணு மாதிரி சொல்றீங்க அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றப்போ இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு மேம் அவங்களுக்கு கல்யாணம்ங்கும் போது எங்களுக்கு எல்லாம் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுச்சு ரொம்ப அனிதா வந்து ஷி சார் இந்த மாதிரி இதுலன்னு ஒரு பையன் வந்து குஜராத்தி பையன் கூட படிக்கிறாங்க தே ஆர் இன் லவ் அது நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டோம் இப்போ நான் போய் பையனை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன் ஊருக்கு நான் போயிட்டு நான் வந்து பார்க்க போகிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்துட்டு வந்தோன்னே சொன்னேன் இந்த மாதிரி பையன் நம்ம என்ன கூட கிடைக்காது ரொம்ப நல்ல பையன் ஹிஸ் சச் டார்லிங் தியாவை வந்து இவனை விட யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி விர் ஆல்சோ ஹாப்பி அண்ட் விர் ஈகர்லி வெயிட்டிங் பட் நான் திலனை வந்து நான் இப்போ திஸ் ஆகஸ்ட் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி ஐ குடன் சிஹம் இப்போ இந்த ஆகஸ்ட் அவங்க வந்திருந்தப்போ தான் நான் பார்த்தேன் போன அவங்க வந்து டிட் அ ப்ரப்போசல் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க தியாப்பை இதில் பேஜஸில் போட்டிருக்காங்க அவங்க வந்து ப்ரொப்போஸ் ப என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு சின்ன ப்ரொப்போசல் இட்ஸ் நாட் அன் என்கேஜ்மெண்ட்ஸ் அ ப்ரோபோசல் ஹி வெண்ட் டவுன் ஹிஸ் நீஸ் அண்ட் கேவ் ஹர் அ வெரி பியூட்டிஃபுல் டைமண்ட் ரிங் ஸோ அது அந்த ப்ரப்போசல் நடந்தப்பவே வந்து வி நியூ தட் த வெட்டிங் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட் அப்புறம் இவங்க அப்பா அம்மா அனிதா கூகுள் அண்ட் அங்கே ஜெய்ஸ்ரீ அண்ட் நரேந்திரஸ் த டேட் ஆஸ் ஃபெப்ரவரி ஃபெப்ரவரியில் டேட்டு பார்க்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் வந்து என்னாச்சு ஜான்வரியில்தான் வந்து அந்த புதிய வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பஞ்சாங்கம் ரிலீஸ் ஆகும் அதனால ஜான்வரி வரைக்கும் லாஸ்ட் இயர் ஜான்வரி வெயிட் பண்ணி என்ன டேட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வி டிசைட் ஃபெப்ரவரி நைன்டீன்த் டேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் எவ்ரி திங் ஆன் வென்டான ரோல் என்ன பண்ணலாம் என்ன என்ன அவுட்ஃபிட்ஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஆக்சுவலி நான் மட்டுமே கிடையாது இட்ஸ் அ டீம் ஒர்க் ஃபஸ்ட்டு முத்துக்கணா ஆண்டி முத்துக்கண்ண அனிதாவோடய அம்மா அவங்க தான் மேஜர் அவங்க தான் வந்து என்ன ஃபுல் அவங் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ரோல் மாடல் எங்களுக்கு எல்லாமே ரோல் மாடல் அவங்க தான் நாங்கள்லாம் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி பாதி நாங்கள் இருந்தாவே வி உட் ஆப் அச்சீவ் சம்திங் கிரேட் இன் அவர் லைஃப் அந்த மாதிரி தான் ஷீஸ் அச் டார்லிங் ஆண்டி அவங்கள அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஸோ ஷீ டோல்டர்ஸ் என் என்ன மாதிரி பண்ணணும் என்னென்ன கலர்ஸ் போடலாம் என்னென்ன கலர்ஸ் போடக்கூடாது ஆனால் நீங்கள் பா நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில ஆண்டியோட சாரீஸ்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் காம்போஸில் இருக்கும் பியூட்டிஃபுல் காம்போஸு பியூட்டிஃபுல் ஜுவல்லரி அவங்களோட டேஸ்ட்டே ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஆண்டியோடது ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே கூட்டிட்டு போனாலும் ஆண்டியும் கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் ஆன்ட்டி நீங்களும் வாங்க ஆண்டி சொல்லுங்கள் ஏன்னா எல்லாம் வந்து ஆட்டி அடிச்சிக்கவே முடியாது ஸோ ஆல் த சாரி ஷாப்பிங் வீடெட் இட் ஒன்லி வித் ஆண்டி ஆண்டி அஃப்கோர்ஸ் அனிதா கவிதாக்கா அருண் அவரோட வைஃப் ஆர்த்திமா ஹாசி பாப்பா வாஸ் அ குரூப் எஃபர்ட் ஃபேமிலியாக சேர்ந்து தான் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் வந்து எல்லாமே இது ஒன்று ஒன்றா க்யூரேட் பண்ணது எல்லாமே வி ஆல் ஆஃப் அஸ் கெட் டுகெதர் அப்போ சப்போஸ் ஒருத்தர் அந்த இடத்துல இல்லைனாலும் வி வில் டூ வீடியோ கால்

அவங்க வந்து அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அவங்க குழந்தை என்ன ஆசைப்பட்டுச்சோ எங்கள் குழந்தை என்ன ஆசைப்பட்டுச்சோ அது வந்து நிறைவேறிடுச்சு இட் வாஸ் அ டெய்ல் ட்ரீம் கம் ட்ரூ வெட்டிங் அண்ட் எல்லாமே வந்து அமைஞ்சிடுச்சு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நினச்சதை விட பெருசாக பிரம்மாண்டமாக பியூட்டிஃபுல்லாக வித் ஆல் த லவர்டு ஒன்ஸ் அரவுண்டு எல்லாரும் நமக்கு க்ளோஸாக அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அவங்கள சுற்றி நின்று அவங்கள வாழ்த்தி ஒரு ரொம்ப அழகான கல்யாணமாக நடந்துச்சு கல்யாணம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்து நிறைய நாளாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன நடந்துவோம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்டு லாஸ்ட் இயர் அன்னைக்கு வந்து அவங்க சம்மந்தி இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அனிதா வீடோட கிரக பிரவேசம் அன்னைக்கே வந்து நாங்கள் வந்து முகூர்த்த ஓலை எழுதுறதுன்னு ஒரு இது இருக்குது ஏன்னா எழுதி என்றைக்கு கல்யாணங்கிறத வந்து எதோ ஐயர் வச்சு படிப்பாங்க இவங்களோட இன்னாரோட குழந்தை எதோ பேத்தி இன்னாரோட மகள் இன்னாரோட பேரன் இன்னாரோட மகன் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த தேதியில இந்த மாசத்துல இந்த டைமில் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு முகூர்த்த ஓடன் எழுதுவாங்க அது வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் பண்ணோம் அதுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து கிவன் ஆர் அ ப்ளம் வைன் சாரி கஞ்சிவரம் சாரி ஒரு ரெட் கலர் வந்து ஓகே அந்த கலரில் சாரியில் வந்து ஃபுல்லாக கோல்டு ஜுவல்லரி போட்டு நாங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணோம் அப்போ பிரக்கத் தான் வந்தால் அவங்களுக்கு வந்து பிரக்கத் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி வாஸ் நாட் அவைலபிள் பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ப்ரீ பிளான்டு கிடையாது கிரகப்பிரவேசம் தான் பிளான்டு அதில் சென்ஸ் அவங்களும் வந்திருக்கிறதுனால ஆண்டி வந்து மூத்துக்கண்ண ஆண்டி சொன்னாங்க இல்லைம்மா நம்ம வந்து முகூர்த்தம் ஓலங்கிறது எழுதிடணும் சம்மந்தி இருக்கும்போதே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பண்ணும்போது பிரக்கத் வந்து ஷிஹ் ஷி வாஸ் ஆல்ரெடி புக் ஃபார் அனதர் வெட்டிங் அதனால் ஷி ஹேட் சென்ட் ஹவர் டீம் அண்ட் ஷி ஹீடெட் த மேக்கப் அண்ட் இட் ஓஸ் லைக் அதுவுமே ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது இருந்தது அதுவுமே ஆக்சுவலா நிறைய பிக்சர்ஸ் இதுல வந்து இருந்தது நினைக்கிறேன் இட் வாஸ் அதுதான் நாங்க மாப்பிள்ளைய வந்து ரியாவோட சேர்ந்து முதல் வாட்டி ஒரு கல்யாணம் ஓ இவர்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் எஸ் 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 அது டுவெண்ட்டி தேர் நடந்தது அதுக்கப்புறம் இப்ப ஃபிப்டீன்த்ல இருந்து வி ஸ்டார்ட்டு இந்த கல்யாணம் இது வந்து இருந்தது ஃபிஃப்டீன்த் காலைல வி ஹாட் பந்தகால் தட்ஸ் ஹோப் வீ ஸ்டார்ட் இல்லையா என்ன நம்ம வீட்ல கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் பந்தகால வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பந்தகால இருந்தது ஃபாலோட் பை சுமங்கலி பூஜை அதுக்கு வந்து அவங்க வந்து எல்லோ அண்ட் ப்ளூ சாரி பண்ணியிருந்தோம் நாங்கள் அது வந்து அவங்க சம்மந்தி வீட்டில் அவங்க எடுத்துக் கொடுத்த போடவை எங்கேஜ்மெண்ட்டுக்குன்னு அவங்க ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாங்க அவங்க படி அவங்களோட கல்ச்சர் படி

எம்ப்ராய்டரி வாஸ் டன் பை நிராலி பய டிசைன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே அசோக் நகரில் இருக்காங்க அவங்க தான் பண்ணாங்க அண்ட் ஜுவல்லரி வந்து வி ஆர் வி ஆல்வேஸ் டூ ஒன்லி ஜேசிஎஸ் அவங்க வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஸோ ஜுவெல்லரி வந்து ஜேசிஎஸ்லேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ அதை தான் போட்டு இது பண்ணும் ஏன்னா அந்த ஒரு ரீல் அந்த தான் ஓகே இவங்க கல்யாணம் தொடங்கிடுச்சு களை கட்டிருச்சு பியூட்டிஃபுல்லா விஜயகுமார் சார் வந்து அப்படியே கட்டி அனுச்சு பேத்தி பயங்கர இல்லையா எப்படி இருந்துச்சு விஜயகுமார் அங்கிள் பத்தி நம்ம இது அன்னைக்கு வந்து ஆக்சுவலா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் தான் வந்து முதல் இதை ஆஹ் வந்து விசேஷம் ஃபர்ஸ்ட் இது கல்யாணத்துக்கு முதல் விசேஷம் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் ரொம்பவே இமோஷ்னலாக இருந்தோம் அன்றைக்கி ஏன்னா வந்து பாப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு ஷீல் கோ பேக் டு யூகே அண்ட் ஐ நோ ஷீஸ் இஸ் பீன் ஆல் தீஸ் இயர்ஸ் ஷிஸ் பீன் இன் யூகே பட் இட் வாஸ் அ வெரி இமோஷ்னல் for all of us. எல்லாருக்கும் செல்ல பிள்ளை யா 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 கல்யாணம் பண்ணிட்டு போறது வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப இமோஷனலா இருந்துது தில்லனை பத்தி தான் அடுத்து கேட்கிறோம்னு நினைச்சேன் நம்ம இவ்வளவு பாசமா ஒருத்தங்களை வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்னா மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்க மாப்பிள்ளை வந்து அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு ரொம்ப கேரிங் ரொம்ப அஃபெக்ஷனட் ரொம்ப ல்விங் என்னை வந்து பாபிமான்னு தான் கூப்பிடுவார் அவர் என்ன பாபிமா பாபிங்கிறது வந்து என்னோட பெட் நேம் ஸோ அவங்க வந்து அம்மாங்கிற ஸ்தானத்தில் தான் இப்போ அனிதா வந்து அவர் வந்து அம்மான மம் அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோரையுமே வந்து அவங்களோட ஃபேமிலியாக அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி தான் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக ஃபஸ்ட்டே எதுவும் ஆயிடுச்சு பட் அவருமே வந்து ஹீஸ் சோ அஃபெக்ஷன் எட் தட் ஹீ பிகேம் அ பார்ட் ஆஃப் ஃபார் ஃபேமிலி அவர் தனியாக நின்று அந்த நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க மாப்பிள்ள முறுக்கு காட்டுவாங்க மாப்பிள்ளை பந்தா காட்டுவாங்கன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சொன்னாலும் ரொம்ப ஸ்வீட்டு பயங்கர டாலிங்க அண்ட் ஹீ ஜஸ்ட் அடோஸ்தே அம்மா நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் நடுவில் வந்து லவ் லெட்டர்லாம் கொடுத்தாரு டெய்லி டெய்லி கொடுப்பாரா டெய்லி டெய்லி ஒன்று வந்து ஒரு இதில் எழுதி கொண்டு வந்து கொடுத்து ரீடிட் ஃபைனி வரலோ லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க அப்புறம் நாங்கள் கேட்போம் என்ன பார்ப்பான் ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி வெரி ஸ்வீட் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப தன்மையான பையன் ரொம்ப தன்மையான ரொம்ப அஃபெக்ஷனான பையன் நாங்கள் தேடி இருந்தால் கூட எப்படி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க பயங்கர இன்டெலிஜெண்ட்

அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது இஃப் யூ ஃபெயில் ஈவன் ஒன் சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு ரிப்பீட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஃபைனல் இயரில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து ஃபெயிலானால் கூட நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் எழுதணும் அப்போ எல்லாத்தையும் அட்டை ஷார்ட்டை கிளியர் பண்ணாங்கன்னா அப்போ எவ்வளோ அறிவாளியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ரெண்டு பேருமே பயங்கர அறிவாளி இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் அண்ட் அண்ட் வெரி லவ்விங் ஃபர்ஸ்ட் டே பற்றி பேசும்போதே நீங்கள் கண் கலங்கிட்டீங்க அதுக்கப்புறம் அத்தனை ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு இல்லையா ரெண்டு நாள் நடந்துச்சுன்னு இல்லை என்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு மெஹந்தி மாதிரி ஒன்று வச்சுட்டு சிம்பிளாக ஜஸ்ட் சப்போஸ் வீட்டோட நம்ம நம்ம எல்லாரும் ஃபேமிலியே வந்து இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்துடுவோம் ஸோ க்ளோஸாக நம்ம ஃபேமிலி மட்டுமே ஸோ அப்படி வச்சுருந்தோம் பட் அது பார்த்தா அதுவும் ஒரு பெரிய ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு அங்கிள் விஜயகுமார் அங்கிள் வந்து அங்கே பி அங்கே அனிதா அருண் அவங்க எல்லாருக்குமே அங்கே ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது பல்லவா பீச்சுன்னு அங்கே வந்து அங்கிள் வந்து செட்டப் பண்ணிருந்தாங்க நான் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல தான் வந்தோம் போய் பார்த்தா அப்படியே அவ்வளோ அழகாக அங்கே ஒரு ஊஞ்சல் செட்டப் பண்ணி ஃபுல்லாக அந்த சம்பங்கி ஃப்ளார்ஸை ஃபுல்லாக வச்சு சைட்லலாம் திவான்ஸ் போட்டு ஃபுல் அந்த சீரியல் பல்ப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரோஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் சீரியல் பல்ப்ஸ் போட்டு பியூட்டிஃபுல் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க வீவேர் லைக் அங்கிள் ஆமா அப்பா நல்லா இருக்கா நான் அங்கிள் சான்ஸே இல்லை வேற லெவல்ல கலக்கிட்டீங்க அங்கிள் ரொம்ப அழகா அதாவது நாங்க நினைக்கவே இல்லை இவ்வளோ பெருசா ஏன்னா இட் வாஸ் ஜஸ்ட் நம்ம வீட்டோட உட்காந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு வர கல்யாண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரவங்கள பார்க்கும்போது மெய்ந்தி போட்டுட்டு உட்காந்துருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டே போட்டுடலாம் அதுக்கு பிளான் சின்னதா பண்ண ஆரம்பிச்சது அது பார்த்தா ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு பியூட்டிஃபுல்லா இருந்தது ஆல் கிரெடிட் டு விஜயகுமார் அங்கிள் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து இவங்க தியா அவர்கள் போட்டிருந்த டிரஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அது லெஹங்கா ஆனா தனியா ஒரு இது தெரிஞ்சு அது ஆக்சுவலி இட் வாஸ் லே அது நாங்கள் தியாக்கு வந்து என்ன பண்ணோம் செப்டம்பர்லேயே வி வென்ட் டு டெல்லி ஃபார் ஷாப்பிங் ப்ரிடாமினென்ட்லி ஹர் இது காக்டைல் அவுட்ஃபிட் டெல்லியில் எக்தா சொலாங்கின்னு சொல்லிட்டு டெல்லி பேஸ்ட் யூகே பேஸ்டு டெல்லி டிசைனர் அவங்க டெல்லி அவங்க அவங்கதான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த கோல்டு மேக்கப் வந்து பிரக்கரத்தை வந்து நாங்க எதுவுமே இதுவே கொடுக்கல நீங்க இப்படி பண்ணுங்க ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் காக்டெலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இதை ஹல்திக்கு இப்படி பண்ணலாம் இதை அந்த ஹிந்திக்கு இப்படி பண்ணலாம் கல்யாணத்துக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் டிரஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருந்த ஒழிய ஏதோ மேக்கப் வந்து ஐ டென்ட் சென்ட் எனி ரெஃபரன்ஸ் ஆர் எனி திங் வித் ப்ராக்ரத் பட் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஐ ஷுட் இட் வாஸ் கமெண்டபிள் ஹர் ஹர் மேக்கப் வாஸ் லைக் ரியலி டூ குட் சோ எஸ்பெஷலி ஹர் மெஹந்தி லுக் வாஸ் அமேசிங் ஹல்திக்கு வந்து ஒரு ஒயிட் ஃபுல் ஒயிட் இல்லையா யூஸ்வலாக ஹல்தினோடனே எல்லாருமே வந்து தேல் திங்க் அபவுட் எல்லோ யூஸ்வலாக எல்லா பிரைட்ஸுமே எல்லோல தான் இருப்பாங்க பட் நாங்க நினைச்சோம் எப்பயுமே இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட் அனிதா வந்து அனிதா நானுமே வி ஆர் கலர்ஃபுல் பீப்புள் வி லைக் ஆல் கலர்ஸ் வி லைக் பிரைட் கலர்ஸ் ஸோ நாங்கள் சொல்லிட்டோம் ஆரெஞ்ச் அண்ட் ஷாக்கிங் பிங்க் எல்லாரும் எனது ஷாக்கிங் பிங்காக எனது ஆரெஞ்சான மெனெல்லாம் ஆரெஞ்ச் எல்லாம் ஷாக்கிங் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை கண்டிப்பாக ஷாக்கிங் பிங்க் தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் பிரைட்டாக இருக்கணும் ஸோ நாங்கள் இப்படி கலர்ஸ் ஆனோன்னா எவ்ரி தாட்

ஹேர்ஸை ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு பிகாஸ் பாப்பா இல்லைனாலும் பாப்பா கூப்பிட்டுருவாங்க கேன் யூ ப்ளீஸ் கம் நீங்க கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா ஹேர் வந்து ஃப்ரண்ட் ஓகேவா மேக்கப் ஓகேவா கொஞ்சம் வந்து செக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஃபே ஏற்கனவே முன்னாடியே வந்துட்டு போயிட்டேன் போயிட்டு நான் வந்து ரெடி ஆயிட்டு வரும்போது அவங்க ஃபுல்லாவே ரெடி ஆயிட்டாங்க அவங்க ஹாஃப் தான் ரெடி இருப்பாங்க நாங்க வந்துட்டு நான் இல்லை 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 இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம் ஃபுல்லாகவே ரெடி ஆயிட்டாங்க ஷி வாஸ் லுக்கிங் காட்ஜியஸ் நான் சொன்னேன் ஐயோ ராஜாத்தையும் அழகாக இருக்கீங்க கிடச்செல்லாம் என்ன தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அது எப்போ எடுத்தாங்கன்னு கூட தெரியல ஐடென்ட் சி தட் சம் ஒடி வாஸ் தீக்கிங் நான் பட்டுக்க உள்ள வந்துட்டு குழந்த வந்து அவ்வளோ அழகாக ஷி வாஸ் காட்ஜியஸ் ஷி வாஸ் காட்ஜியஸ் ஸோ வந்து அப்படியே சுற்றி போட்டால் அது வந்து அவங்க ஐ திங்க் வைஷாலி அவங்க எடுத்துருந்துருக்காங்க ஐடென்டிவன் நோட்டீஸ் ஆக்சுவலாக நான் வைஷாலி யாரையுமே பார்க்கல ஐ ஜஸ்ட் வாக் ஐ ஐ கேம் ஜேம் தேர் ஐ சாஹர் ஓ மை காட் யூ லுக் ஸோ பாப்பா நான் சீ பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்கல பட் ஆனால் வந்து ஐ அதுவுமே யாரும் சொன்னாங்க பிகாஸ் த்ரீ டேஸாக வந்து ஐ டென்ட் சீ எனி திங் நாங்கள் ஃபோனே கையில் எடுக்கல டைம் இல்லை ஹல்தி முடிச்சு மூணு மணிக்கு வந்தோம் திரும்ப அடுத்து மெய்ந்திக்கு ரெடியாகி போனோம் திரும்ப நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு கல்யாணம் ஸோ அப்படியே பேக் டு பேக் இருந்ததுனால ஃபோன் எல்லாம் யாரும் பார்க்கவே இல்லை அப்புறம் யாரும் சொன்னாங்க இல்லை இல்லை நிறைய வீடியோஸ் வந்திருக்குன்னா சொன்னேன் என்ன வீடியோ நான் சொன்னேன் அது யாரும் எடுத்தால் நான் பார்க்கவே இல்லையேன்னு இல்லை வந்திருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ இது பண்ணுறதெல்லாம் ரீல்ஸ் வந்துருங்க அதுக்கப்புறம் நேற்று தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஓகே இவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் நாங்கள் ஆமாம் ஸோ இவ்வளோ அழகாக நடந்துட்டுருக்கு இங்கேருந்து வந்து போகணுன்னா அப்படியே முகூர்த்தம் முகூர்த்தம்க்கு ரொம்ப அழகா நம்ம ட்ரெடிஷ்னல் தமிழ் வைப்ல ரெட் அண்ட் கோல்டு இல்லையா பாப்பா சொல்லிட்டாங்க ஐ வாண்ட் டு த ட்ரெடிஷ்னல் சவுத் டோன்ட் எனி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு கோல்டுல ரெட்டு பார்டர் போட்டு தான் எனக்கு சாரி வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணம்னு சொன்னோன்னே சொன்னாங்க எனக்கு கோல்டில் ரெட் பார்டர் போட்டு சாரி வேணுவான்ட்டு எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம எடுத்துடலான்னு அப்போ அவங்கம்மா சமந்தி வந்திருந்தப்பவே நாங்கள் போய் அந்த சாரி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி கோல்டில் ரெட் எடுத்துட்டீங்க

பார்டரில் கொஞ்சம் எம்ப்ளேஷ்மெண்ட் எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க நிராலி அவங்கக்கிட்ட தான் போயிட்டு நானும் அனிதா தியா மூணு பேரும் போயிட்டு கொடுத்துட்டு தென் டோல் இந்த இவ்வளோ பார்டரில் ராசல்கில் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த டிசைன் அப்புறம் நீங்கள் அவங்க பேக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரில பேக்கில் வந்து ஆக்சுவலாக வந்து பல்லக்கில் வந்து பொண்ணு பொண்ணை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊர்வலம் மாதிரி அந்த பலக்குன்னு அந்த 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 ஊர்வலம் வந்து அது அப்படியே பின்னாடி போட்டிருக்காங்க

அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஏன்னா வந்து அவங்க ஆகிஸில் வந்தப்போ அவங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் இப்போ வந்தும் போது நம்ம ஏ எனிவேஸ் நம்ம ஃபிட்டிங்ஸ் நடுவில் பார்க்கல எதுவுமே அவங்க இன்பிட்வீன் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஆஃப் ஃபெப் தான் வந்தாங்க ராவஸ் ராசரமாக போய் லைட்டாக கொஞ்சம் பிடிக்கிறது பிரிக்கிறது அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து பட் எல்லாமே கடைசியில் ஃபைனலாக பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு முகூர்த்தத்துக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஆயிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு பிகாஸ் இட் வாஸ் லைக் மத்தில அப்ப பிரகிருதி கூட நினைக்கிறேன் இல்லையா முகூர்த்தம் டு குவாய்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பட் ஆனா தழகா அமைஞ்சிருச்சு கண்டிப்பா பிரகிருதி வந்து சொல்ல மாதிரி சொன்னாங்க அவங்க அவங்களோட ஜடையே வந்து இன்னொரு சேர் போட்டு போட்டு அதுல வச்சோம் அவ்வளோ வெயிட்டு நான் வந்து ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப தியா வந்து ரொம்ப சமத்து பாப்பா செல்ல பாப்பான்னு சொல்றேன்னா தோடு கூட போட மாட்டாங்க அ நார்மல் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு குட்டி இது இருக்கும் அவ்வளோதான் ஒரு சின்ன செயின் அதுவும் தின்னாக ஒரு செயின் போடுவாங்க வாட்ச் அவ்வளோதான் வேறு எதுவுமே போட்டது கிடையாது அந்த பிள்ளைய நாங்கள் தலையிலேருந்து காலு வரைக்கும் ஓடாமல் ஃபுல்லாக நெத்தி சுட்டி மாட்டல் மாட்டல் வந்து இங்கே ஒரு மாட்டல் இங்கே சைடில் மாட்டலில் நெத்தி சுட்டி இந்த சைடில் ஃபுல்லாக ஜடை தலை ஜடை வந்து அதுவே ஒரு அப்படி ஒரு ஹெவி தலை ஜடை மூணு நெ மா இதை நெக்ல இதை ஹாரம் நெக்லஸ் மாலை எல்லாம் ஒடியானம் இவ்வளோ பேங்கிள்ஸு மோதிரம் காலில் கொலுசு அந்த பாப்பா வந்து எல்லா கல்யாணம் முடித்து இது பண்ணதுக்கப்புறம் ஆண்டி கேன்இ ரி ரிமூவ் திஸ் நவு பாப்பா இல்லை பாப்பா இன்னும் வந்து சன்லைட்டில் ஃபோட்டோ விடு ஆண்டி ஐ யூஸ் ஷாரி வி நீட் தோஸ் பிக்சர்ஸ் சரி இல்லை பாப்பா இது எல்லாமே உள்ளே நம்ம வந்து தான் பண்ணது சன்லைட்டில் பிக்சர்ஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் அதை முடிச்சிட்டோன்னா அதோடு போய்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமோவ் பண்ணிடலான்டான் அதுக்கப்புறம் அதை ரிமோவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு எல்லாத்தையும் உட்காந்து கழட்டி இது பண்ணி அவங்க ஜடையெல்லாம் கழட்டி ஒரு எல்லா நகையும் இது பண்ணி பண்ணுறதுக்கே ஒரு அது ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சு திரும்ப வந்து எல்லாத்தையும் கழட்டுறதுக்கே பட் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லாக ஈவெண்ட் அண்ட்

லண்டனுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து தோஹாவில் தோஹாவில் தான் அனிதா இருந்தாங்க அனிதா வந்து இங்கே வந்துட்டாங்க இப்போது ஷி ஷிஃப்டட் பேக் டு சென்னை இவர் இன்னும் தோஹாவில் தான் இருக்காருன்னா கேட்டேன் ஏன் கோக்கள் நீங்கள் ஏன் வரலன்னு இல்லை அங்கேனா தியாகா வந்து போய்ட்டு பார்க்கறது இன்னும் கிட்டக்கல்ல ஈஸி இல்லைன்னு நான் சொன்னேன் நிஜமாக ஆமாம் இங்கேனா இங்கேருந்து நைன் ஹார்ஸ் அங்கேருந்து எனக்கு ஃபைவ் ஃபோர் ஹார்ஸ் தான் ஆகும் இட்ஸ் மச் க்ளோஸர் ஃப்ரம் ஹியர் டு லண்டன் ஸோ ஹி ஸ்டேயிங் பேக் இன் தோஹா ஃபார் அனதர் டூ த்ரீ இயர்ஸ் டு மேக் ஷோர் தட் தேர்ஸ் ஆல் செட்டில்ட் அண்ட் She's okay for him to come back to Ilana. The plan was for them to come back to India for good. Because they've been in Doha for 18 years. They're supposed to come back to India. But then I was like, Oh my okay, Gokul, you have this side also. See he's very affectionate, but now I was like really surprised when he said, Illa and the papa inno closer or it it'll be easier and I said, I'm very happy, good. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இவ்ளோ அழகா ஒரு கல்யாணம் இவ்வளோ பிரம்மாண்டமா நடந்ததுல யாருக்குமே எந்த இப்போ ஜென்ரலாவே பெருசா நடந்தா ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனா இவங்களோட கல்யாணத்துக்கு எல்லாருமே ஒரு எல்லா சைட்ல இருந்து எல்லாமே அமைஞ்சிருச்சுடா பாப்பாவோட மனசு போடவே எல்லாமே எல்லாமே பாப்பாவோட மனசுக்கு என்ன அவங்க எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து ஷி சச்ச டார்லிங் நான் இந்த திரும்ப ஒரு ஏஞ்சல் எங்களோட குட்டி பிரின்சஸ் அவங்க அவங்களோட மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு கண்டிப்பா அண்ட் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ இமோஷனலாக இருக்குன்றதையுமே நாங்கள் பார்த்தோம் இட் இஸ் கைட் அண்ட் ஏன்னா லைக் ஐ சைட எனக்கு இன்னொரு பொண்ணு என் பொண்ணை கட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது ஸோ பட் அதான் ஆனால் என்னன்னா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஜஸ்ட் நைன் ஆர்ஸ் அவே வி கேன் ஆல்வேஸ் ஃப்ளை டவுன் அண்ட் வீல் ஆல்வேஸ் வீ தேர் எல்லாரும் எல்லாரும் அஞ்சு வருஷம் வீசா எடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா யூகேக்கா எப்போனாலும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இட்ஸ் லைக் யா

எல்லாமே ரெண்டு பேத்துக்கும் ஒன்று தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு வாங்கினா அவங்களுக்கு வாங்குவாங்க அவங்களுக்கு வாங்கினா இவங்களுக்கு வாங்குவாங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி தான் பார்த்துப்பாங்க அதனால அதான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே ஆல் ஆஃப் எமோஷனல் இந்த பக்கம் வந்து இப்படி இது பண்ணுவா எல்லாரும் செய்வோம் ஷி இஸ் கெட்டிங் இன் டு அ வெரி குட் ஃபேமிலி ஸோ நம்ம வந்து இமோஷனலே ஆகக்கூடாது வி ஷுட் பி ஹாப்பி தட் நம்மளோட அவங்க இன்னுமே நல்லா பார்த்துப்பாங்க அதனால வந்து ஆல் ஆஃப் அ ஷுட் பி லைக் ரியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நாங்களே இந்த பக்கம் பேசி போனாங்க எல்லாரும் இந்த சைடில் நின்றுட்டு இருக்கும்போது விச் இஸ் த ட்ரூத் பட் அவங்க முகூர்த்தம் டைமில் தியா அவர்களே கண் கலங்கி நாங்கள் பார்த்தோம் நிறைய வீடியோஸில் அவங்களும் பயங்கர இமோஷனல் ஆகிட்டாங்களா ஆல் ஆஃப் அஸ் வெரி எமோஷனல் ஆல் ஆஃப் அஸ் வெரி எமோஷனல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப காட்டிக்க காட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் அப்படியே அடைக்கிட்டு பேசாமல் இருந்தமே தவிர எல்லாரும் கண் கலங்கி எல்லோரும் கையில்